தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் சிரியா பாதிப்பை சந்திச்சிருக்கதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் உயிரிழப்பு அதிகரிச்சிருப்பதாகவும் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. தற்போதைக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். இதே வேளையில் மற்றொருபுறம் கூடுதலாக இந்தியா சைலேருந்து ஆப்ரேஷன் தோஸ்தின் கீழ் தற்போதைக்கு 6வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்தரலாம். இதற்கடுத்த செய்தியாக சீனாவின் உளவு பலூனை பற்றிய தகவல் பெரிய அளவிற்கு ரீசெண்டாக பேசப்பட்டு வந்துட்டு நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சீனாவுடைய உளவு பலூன் இந்தியாவை உளவு பார்த்ததா அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக அமெரிக்கா சைட்லேருந்து இது தொடர்பாக என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். கடைசியாக பறவை காய்ச்சலின் காரணமாக கிட்டத்தட்ட 55,000 பறவைகள் உயிர்ந்திருப்பதாகவும் 585 கடற் சிங்கங்கள் உயிர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. எங்கே அப்படின்றத பார்த்தரலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பேச போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்று விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். முதல் செய்தியாக துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம், இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது 4வது நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி. திங்கட்கிழமை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 15,000 மேற்பட்டவர்கள் இந்த நிலநடுக்கத்தினால உயிரிழந்திருப்பதாகவும் 15,000 கடந்து சென்று கொண்டிருப்பதாக உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படின்றது காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துவிட்டு நண்பர்களே. அதே சமயம் மற்றொருபுறமாக துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பெரும் சேதங்களையும் பெரும் சோகங்களையும் வந்து தற்போதைக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் சேர்ந்து துருக்கியுடன் மற்றும் சிரியாவுடன் இணைந்து கூட்டாக இப்போ மீட்பு பணி வந்து மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர் மீட்பு பணி அப்படிங்கிறது இன்றைக்கு 4வது நாட்டாக வந்து தொடர்ந்து நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த இடிபாடுகளுக்குள்ளே வந்து துருநாற்றம் வீசக்கூடிய காரணத்தினால சிலர் இன்னும் உயிரிழக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அச்சம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறமாக இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் -3°C வெப்பநிலை நிலவக்கூடிய காரணத்தினால கடும் குளிரினால் மக்கள் அவற்றை சமாளிப்பதற்காக வீதியில் நெருப்பை முட்டி குளிர்காய்ந்து வருவதாகவும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இப்போ தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் அப்படின்றது இன்றைக்கு 4வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதே வேளையில் மற்றொரு புறமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இந்தியா தான் நண்பர்களே. அதாவது இந்த மாதிரி திங்கட்கிழமை துருக்கி மற்றும் சிரியால நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. வெளியானா அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்தியா சிலிருந்து ஒரு அறிவிப்பும் வெளியாகுது. என்னன்னா நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு இந்தியா நிச்சயமாக உதவி கரம் நீட்டும் அப்படின் வந்து சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக அதற்கேற்ற வகையில் சில வேலைப்பாடும் சில நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது. அதாவது உடனடியாக மீட்பு படை, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து 2 குழுக்களாக விமானத்தின் மூலமாக துருக்கி அனுப்பி வச்சிருந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். உடனடியாக மீட்பு படை வந்து விரைந்து வந்து சொல்கிறாங்க, சென்று தொடர்ச்சியாக மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து நிவாரணம் மற்றும் மீட்பு குழுக்களுடன் மற்றொரு விமானம் ஒன்று இப்போ துருக்கியை சென்றடைஞ்சிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் ஆப்ரேஷன் தோஸ்தின் கீழ் இந்தியாவிலிருந்து 6 விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு குழு, மோப்ப நாய்கள், இந்த மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்கள், மருந்து பொருட்கள், மருத்துவப் பொருட்கள் என்று வந்து பலவற்றை வந்து இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதே வழியில் மற்றொரு பூர்வமாக கூடுதலாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது, அதாவது இந்தியாவிலிருந்து C-130J விமானத்தின் மூலமாக நிவாரணப் பொருட்கள் சிரியாவிற்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா கையடக்க ECG இயந்திரங்கள், நோயாளி கண்காணிப்பாளர்கள், அதே சமயம் வந்து பிற அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. மொத்தமாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இப்போ அதிவிரைவாக இந்த மீட்பு பணிகள் அப்படின்றது இன்றைக்கு நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொரு புறமாக இன்னும் சில நாடுகள் சேர்ந்து உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக சீனாவின் உளவு பலூன் இந்தியாவை உளவு பார்த்துருக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக அமெரிக்கா சேர்ந்தும் சில தகவல்லாம் வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது பொதுவாகவே வந்து அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு ஆகவே ஆகாது, பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக பல விஷயங்கள் வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிகள் தான் வந்து போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா சீனாவிற்கு நட்பு நாடாக ரஷ்யா இருந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவும் சீனாவும் வந்து நண்பர்கள். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அமெரிக்காவை நம்ம வந்து பார்த்தோம்னா இவர்களுக்கு எதிராகவே வந்து ஒரு புறம் வந்து பெரிய அளவிற்கு அணியையும் வந்து அமெரிக்கா திரட்டி வச்சிருக்கு. இப்படி வந்து பல நேரங்களில் வந்து சில விஷயங்களை வந்து போயிட்டு இருக்கு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். மெயினாக பர்டிகுலராக கடந்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு விஷயம் தான் வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பாக வந்து பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது சீனாவின் மிகப்பெரிய ராட்சச பலூன் அமெரிக்காவின் பாதுகாப்பு கட்டிடத்தின் மேலே வந்து பறந்துகிட்டு இருந்துச்சு.
உடனடியாக அமெரிக்கா சேர்ந்து கண்காணிக்கப்பட்டு இது வந்து சீனா ஓடுது அப்படின்னு வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்படி உறுதிப்படுத்தப்பட்ட உடனே இது வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருந்துச்சு. இது வந்து சீனா வந்து உளவு பார்ப்பதுக்கு தான் வந்து அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு வந்து பல விதங்கள் வந்து தகவல்லாம் வெளியாயிருந்துச்சு. அதே சமயம் வந்து இந்த பலூனை வந்து தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா சேர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துச்சு. அதே சமயம் மற்றொரு புறமாக இது தொடர்பாக சீனா சிலிருந்தும் சில விளக்கங்கள்லாம் வந்து தரப்பட்டுருந்துச்சு. நாங்கள் வானிலை ஆய்வுக்காக தான் இந்த ஒரு பலூனை நாங்கள் வந்து பறக்க விட்டுருந்தோம், அது திசை மாறிங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு வந்து வருத்தம்லாம் வந்து தெரிவிக்கப்பட்டு சில தகவல்லாம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இதற்கு பதிலாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து பெரிய அளவிற்கு யாரும் வந்து கவனிக்கல. இது வந்து உளவு பார்ப்பதுக்காக தான் வந்து சீனா அனுப்பியிருக்கு அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக செய்திகள்லாம் வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறமாக ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து அமெரிக்கா சேர்ந்து இந்த ஒரு பலூனை வந்து விமானப்படையின் மூலமாக சுட்டு வீழ்த்தின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு பலூனானது அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து விழுந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பலூனுடைய சில பாகங்கள், அதாவது கடலின் மேற்பரப்பில் வந்து மிதந்துகிட்டு இருந்ததை மட்டும் வந்து எடுத்திருக்காங்க. அதே சமயம் வந்து இன்னும் சில பாகங்கள்லாம் வந்து கடலுக்குள்ளே வந்து சென்றிருப்பதாக சொல்லப்படுது. இதனால் வந்து நீரில் மூழ்கி வீரர்கள் வந்து இந்த பாகங்களை வந்து சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறமாக என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஒரு பலூனுடைய பாகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெட் விமானத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் அளவிற்கு வந்து இதில் வந்து இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதே வேளையில் மற்றொரு புறமாக சில விஷயங்கள் வந்து கூடுதலாக சொல்லப்படுது. என்னன்னா இந்த பலூனானது ஜப்பான் மற்றும் இந்தியாவை வந்து உளவு பார்த்திருக்க கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பெரிய அளவிற்கு இப்போ வந்து பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா சேர்ந்து இந்த ஒரு தகவல் அப்படின்றது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறமாக இந்தியாவில் நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா இது தொடர்பாக என்ன ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இது தொடர்பாக பெரிய அளவிற்கு எந்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்படலை. இந்த மாதிரி வந்து சீனாவுடைய உளவு பலூன் வந்து இந்தியாவை வந்து உளவு பார்த்துருக்கு அப்படின்னு வந்து இங்கேருந்து எந்த ஒரு தகவலும் பெரிய அளவிற்கு வெளியாகல. ஆனால் மற்றொரு புறம் அமெரிக்கா சிலிருந்து இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜப்பான், இந்தியா, இன்னும் சில நாடுகளில் வந்து சீனாவின் இந்த உளவு பலூன் உளவு பார்த்திருக்க கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருப்பது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இது தொடர்பாக பெரிய அளவிற்கு எல்லாரும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு விஷயம் மாறியுள்ளது. கடைசியாக பறவை காய்ச்சலின் காரணமாக பறவைகள் மற்றும் கடல் சிங்கங்கள் உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேற்றிக்கலாம். எங்கே இந்த பறவை காய்ச்சலின் காரணமாக பறவைகள் மற்றும் கடல் சிங்கங்கள் உயிர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா பெருநாட்டில் தான். அங்கே சமீப காலமாக நம்ம வந்து பார்த்தோம்னா H5N1 என்ற பறவை காய்ச்சல் வந்து பரவி வருவதாக சொல்லப்படுது நண்பர்களே. அதில் பாதுகாக்கப்பட்ட 8 கடலோர பகுதிகளில் 55,000 பறவைகள் உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதில் மெயினாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா பெலிகான்கள், கடல் பறவைகள், பெண் குவின்கள் தான் வந்து அதிக அளவிற்கு உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறமாக பாதுகாக்கப்பட்ட 7 கடல்வாழ் பகுதிகளில் 585 கடற்சிங்கங்கள் உயிர்ந்துள்ளது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்க நினைச்ச கேள்வி, அதாவது சீனாவுடைய உளவு பலூன் தொடர்பாக கடந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயம் தான் அமெரிக்காவில் பரபரப்பாக சென்று கொண்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பலூன் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து பெரிய அளவிற்கு பேசப்படாமல் அப்படி வந்து தடுஞ்சிருச்சு. அதாவது இப்போ மீண்டும் நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பேசக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. காரணம், இந்த உளவு பலூன் ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட இன்னும் சில நாடுகளை உளவு பார்த்துருக்கலாம் அப்படின்னு மாதிரி அமெரிக்கா சைடுலேருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதனால் மீண்டும் எல்லாரும் முற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. மொத்தமாக இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதே சமயம் அமெரிக்கா சொல்வது மாதிரி வந்து ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட இன்னும் சில நாடுகளை வந்து உளவு பார்த்துருக்கலாம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை சீனா சொல்கிற மாதிரி தவறுதலாக இந்த ஒரு பலூன் அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கும்ப்பா, இது வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துக்காக அனுப்பப்பட்டிருக்காரு, அங்கிட்டு வானிலை ஆய்வுக்காக சீனா ஒரு பக்கம் அனுப்பியிருக்குது, திசை மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எப்பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துருச்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலுடன் இணைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.